Hi friends, welcome. This is Home Sweet Home Ramya. இன்னைக்கு நாம கார்த்திகை பொரி யூஸ் பண்ணி பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தப்ப இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிருங்க. சூப்பரா இருக்கும், வீட்லயே செய்யலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வர்க் தான். இது கார்த்திகை பொரி வந்து இந்த மாதிரி இருக்கும். நார்மல் பொரி விட கொஞ்சம் இந்த மாதிரி லைன் லைனா இருக்கும். பொரி கடையில கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் இப்ப செய்யற இந்த பொரி உருண்டை நார்மல் பொரியிலயும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா நார்மல் பொரியில தான் நல்லா இருக்கும். 4 கப்பு பொரி போட்டீங்கன்னா வெல்லம் வந்து 1 கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் அடுப்புல போட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் அதை வந்து உருக்கி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லத்தை வந்து அதிரசத்துக்கு பதம் எடுக்கிறத விட நெக்ஸ்ட் பதம் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதம் எடுத்துக்க போறோம். அதிரசத்துக்கு வெல்லம் வந்து நூல் பதத்துல எடுப்போம். பொரி உருண்டை இந்த மாதிரி கடலை மிட்டாய் இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் கெட்டியான பதம் எடுப்போம். இது கார்த்திகை பொரின்றனால வறுத்துட்டு போட்டுக்கலாம். நார்மல் பொரினா வறுக்க வேண்டாம். பாருங்க, இது வந்து அதிரசத்துக்கு இருக்கிற மாதிரியான பதம். இதுக்கு அடுத்த பதம் அதாவது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் வெல்லம். நான் வந்து வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி கெட்டி ஆகிறதுக்கு 3 to 5 minutes ஆகும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம், நல்லா இறுகி இருக்கும் வெல்லம். கீழே போட்டிங்கன்னா அது கரெக்டாக விழுக்கிற மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கணும் வெல்லம். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கார்த்திகை பொரியை ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம். வெல்லம் வந்து நல்லா திக்கான பதத்துக்கு வர மாதிரி இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பொரியும் வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கையில் ஏதாவது ஒரு மாவு, மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு லைட்டாக தொட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நார்மலாக கடையில் தான் வாங்குவோம், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கார்த்திகை தீபத்தப்ப இந்த பொரி உருண்டை சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.